அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் நேற்றைய தினம் இஸ்முல் மக்கான் வ ஜமான், காலம் இடம், இதை குறிப்பதற்குரிய ஒரு சொல்லை எப்படி உண்டாக்குவது என்று சொன்னால், மூன்றெழுத்து சொல்லாக இருந்தால் மஃ அலுன் மஃ அலத்துன் என்று உருவாக்க வேண்டும். அதை இருமை பன்மை ஆக்குவதாயிருந்தால் மஃஃலுன் மஃஃலானி மஃஃலு மஃஃலத்துன் மஃஃலத்தானி மஃஃலு என்று மாற்ற வேண்டும். இதை படிச்சிட்டோம். நாலு அஞ்சு ஆறு எழுத்து சொல்லாக இருந்தால் அதுக்கு வந்து இந்த இடம் நேரத்தை குறிப்பதற்கு தனி அமைப்பு உண்டாக்கலவங்க. இந்த சஜதை உலந்து மஸ்ஜிதுன்னு சொன்னாங்கல்ல, இப்படியான ஒரு அமைப்பை உண்டாக்காமல் வேறு ஒரு அமைப்பை கடன் வாங்கிக்கிறாங்க. அது என்ன அமைப்பு? இஸ்முல் மஃபூல் இருக்குல்ல, நாலு எழுத்து அஞ்சு எழுத்து ஆறு எழுத்துக்கு வந்து இஸ்முல் மஃபூல் என்கிற ஒரு அமைப்பை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த இஸ்முல் மஃபூல் என்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க, அதற்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. இஸ்முல் மஃபூல் என்கிற ஒரு இட சொல்லையே கருவிக்கும் பயன்படுத்திக்க இடத்துக்கும் பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்போ இந்த தலக்கணா நடந்தான், முன் தலக்கும் நடக்கப்பட்டவன் நடத்தப்பட்டவன் நடந்து சென்ற இடம் நடக்கும் இடம், இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா முன் தலக்கும் இஸ்முல் மஃபூலுங்கிற அந்த சொல்லையே எதுக்கு பயன்படுத்துவாங்க, இஸ்முல் மக்கான் ஜமானுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாலு எழுத்து அஞ்சு எழுத்து ஆறு எழுத்து சொற்களுக்கு இஸ்முல் மக்கான் வந்து இன்னொரு வகையாகவும் சொல்லுவாங்க. இது ஒரு வகை, இன்னொரு வகையிலையும் என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குழப்பம் ஏற்படுத்தும். இஸ்முல் மஃபூலு இஸ்முல் மக்கான்னு சில குழப்பங்கள் ஏற்படுகிற இடமாக இருந்தால் இது அந்த இடம் அந்த அர்த்தம் செய்யலாம் இந்த அர்த்தம் செய்யலாம்னு வந்துருச்சுன்னு வைங்க, அப்படியான இடமாக இருந்தால் இப்போ மாற்று முறை ஒன்று இருக்குல்ல, இந்த முறையை தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த மாற்று முறை என்னென்னு சொன்னால், உங்களுக்கு ஏற்கனவே மஸ்தருங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அதை அனுப்பியும் இருக்கிறோம். எப்படி அனுப்பியிருக்கிறோம் அந்த பாருங்கள், மஸ்தர் பாடத்தை நான் பாருங்கள், ஏற்கனவே அனுப்புனது தான், அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே அனுப்புன என்ன வந்திருக்குது, இப்போ அஃப் அலன் இருக்குது, அஃபலுக்கு மஸ்தர் வந்து இஃப் ஆலுன் இருக்கா, ஃப அலன் இருக்குது, தஃப் ஈலுன் ஃப அலன் இருக்குது, முஃபா அலத்துன் ஃபி ஆலுன் ஃபி ஆலுன் மூணு வகை இருக்குது, தஃப அலன் இருக்கிறது, தஃபுலுன். இப்படி எல்லாத்துக்கும் உங்களுக்கு மஸ்தர் நினைஞ்சிருக்கிறோம், அனுப்பியிருக்கிறோம். இப்போ அந்த மஸ்தர் எடுத்துக்கிறேன், முதல்ல எந்த நாலு எழுத்து சொல்லுக்கு நீங்கள் இஸ்முல் மக்கான் எடுப்பதாக இருந்தால் நாலு எழுத்து சொல்லுடைய அந்த சொல்லுடைய மஸ்தரை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். எடுத்து வைத்து கொண்டு அதுக்கு முன்னாடி மக்கான் என்கிற வார்த்தை சேர்த்து மக்காண்டா இடம் அந்த சொல்ல மஸ்தர் வச்சு என்ன உதாரணமாக வந்து அஹுசனன் இருக்குது. இந்த காட்டுற மாதிரி அஹுசனன்னா உதவி செய்தான், உபகாரம் செய்தான், எஹசான் உபகாரம் செய்தல் அர்த்தம், மக்கானுல் எஹசான் உபகாரம் செஞ்ச இடம், அந்த உபகாரம் செய்த உதவி செஞ்ச ஒரு இடம் என்று குறிப்பதற்கு இந்த அஹசன என்பதற்கு ரெண்டு சொல்லலாம். ஒன்று என்ன சொல்லலாம், அஹசனன் வந்திருக்குது, அதுக்கு இஸ்மு ஃபாயில் முஹுசினும் இஸ்முல் மஃபூல் முஹுசனும் அதையே சொல்லிவிடலாம். உதவி செஞ்ச இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம், அஹசன என்பதற்கு முஹுசனுன் என்றும் சொல்லிக்கொள்ளலாம். அந்த முஹுசன் என்று சொல்லும் பொழுது இது இஸ்முல் மஃபூலை குறிக்குதா மக்கானை குறிக்குதான்னு ஒரு குழப்பம் சில இடத்துல வரும் என்று இருந்தால் அதுக்கு ஒரு மாற்று வழியாக அணிஞ்சிருக்காங்கன்னா, அப்போ இப்படி சொல்லிட்டு போங்க, குழப்பம் வர இடத்துல என்ன செய்யுங்க, நீங்கள் தமிழில் சொல்கிற மாதிரி தமிழ் அப்படி தானே சொல்லுவோம், தமிழில் என்ன செய்வோம், அடிக்கும் இடம் அடிக்கும்ங்கிற வார்த்தையும் போடுவோம், இடம்ங்கிறதையும் போடுவோம், படிக்கும் இடம் போகும் இடம் வரும் இடம் நிற்கும் இடம் சமைக்கும் இடம், நம்ம தமிழில் எப்படி சொல்கிறோம் அந்த மஸ்தரை எடுத்துக்கிட்டு இடம்னு சேர்க்குறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, இடத்துக்கு தனி சொல்ல அமைப்பு உங்கள்கிட்ட கிடையாது அப்படி நினைத்து கொண்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க. அப்போ எஹசான்னா உதவி செய்கிறது, அப்போ மக்கானுல் எஹசான் எஹசான் செய்கிற இடம். அதே மாதிரி ஃபஅல இருக்குது, ஃபஅலவுக்கு என்ன மஸ்தர், தஃஃஈலுன், உங்களுக்கு ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும், ஃபஅலன்னா தஃஃஈலுன். அப்போ அல்லம என்றால் தாலீமுன், மக்கானு தாலீம், அல்லமன்னா கற்றுக் கொடுத்தான். அப்போ மக்கானு தாலீம் என்றால் கற்றுக் கொடுக்குற இடம், அல்லம கற்றுக் கொடுத்தான், தாலீமுன் கற்றுக் கொடுக்குதல், மக்கானு தாலீம் தாலீம் பண்ணக்கூடிய இடம், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், இப்படியும் சொல்லலாம்.
அல்லது அல்லமவுடைய இஸ்முல் மஃபூல் இருக்குல்ல, முஅல்லமுன்னு சொல்லிடலாம். முஅல்லமுன்னா என்னவாயிரம், இது இடத்தை குறிக்குதா ஆளை குறிக்குதான்னு ஒரு டவுட் வரும்ன்றா, என்ன செய்யுங்க, இதை யூஸ் பண்ணிக்கிறங்க. டவுட் வராட்டி முஅல்லமுன்னு சொல்லிட்டு போங்க. ஒரு இடத்துல மித்தமாகுதுல, ஒரு சொல்லணும் மிச்சமாகுதா இல்லையா, எந்த இடத்துல ரெண்டு அர்த்தமும் பொருந்துகிற மாதிரி வருகிறதோ அந்த மாதிரி இடமாக இருந்தால் நம்ம அதை போட்டு குழம்பி இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு தமிழ் மாதிரி எல்லா மொழியிலையும் இப்படி தான் இருக்கும், அவங்க தான் சுருக்கத்துக்கு உண்டாக்கி வச்சுருக்காங்க அரபியில். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வேறு மொழி மாதிரி ஸ்டைலுக்கு மாற்றிக்கிற சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அல்லமா கற்றுக் கொடுத்தான், தாலீமுன் கற்றுக் கொடுத்தல், மக்கானு தாலீம், தாலீமுடைய ஒரு இடம், இடம் இடம்னு சேர்த்துக்கணும் எல்லாத்துலேயும், எல்லாத்துலேயும் மக்கான் போட்டுற வேண்டியதான். ஒரு மஸ்தர் ஒரு மக்கான், அதனுடைய மஸ்தரு அதுக்கு முன்னாடி ஒரு மக்கான். அதே மாதிரி உதாரணமாக கித்தால், காத்தலை, காத்தலை என்பதற்கு மஸ்தர் என்ன, கித்தாலும், காத்தளவுக்கு கித்தாளுன்னு வரும், முகாத்தலத்துண்டு வரும், தீத்தாள் என்று மூணு வகையாக வரும். ஒரு கித்தாளை எடுத்துக்கிறோம், காத்தலை என்ற ஃபாலை என்பதற்கு ஃபி ஆளுன்னு வரும்ல, அப்போ காத்தலை போரிட்டான், கித்தாள்னா போரிடுதல், அப்போ மக்கானுள் கித்தாள் போர்க்களம், அதாவது போர் செய்கிற இடம். மக்கானுக்கு தானே என்ன, கித்தாள் நடக்கக்கூடிய, கித்தாள் யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு இடம். இப்படி தமிழ் மாதிரியே தமிழில் எப்படி செய்வோம், போர்க்களம்ங்கிறீங்கள, போர் செய்கிற ஒரு இடம்ண்டு அப்படி தான் சொல்கிறோம். அதே மாதிரி பெரிய கஷ்டம்லாம் இல்லை, இது நம்ம பாஷை மாதிரி இப்போ வந்துடுது, அதாவது முதல்ல சுருக்கமாக வச்சுருந்தானுவோ, இந்தியில் என்ன ஆகும்னா கொஞ்சம் ரெண்டு வார்த்தை போட வேண்டி இருக்குது, ரெண்டு சொல்லில் சொல்கிற மாதிரி வருது. அப்போ மஸ்தர் எடுத்துக்கிற இதெல்லாம் இதுக்கு நாலஞ்சு ஆறு எழுத்துக்கு தான், மூணு எழுத்து கிடையாது. அப்போ இந்த மக்கானுள் கித்தாலை என்ன செய்யலான்னு கேட்டால், கித்தா காத்தலை என்பதற்கு உங்கள்கிட்ட வந்து இடத்து பேர் கேட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், ரெண்டு விதமாக சொல்லலாம். காத்தலவுக்கு வந்து இஸ்முல் ஃபாயில் என்ன, முகாத்திலும், அப்போ முகாத்தலும், முகாத்தில் என்றால் போர் செய்கிறவன், முகாத்தலும்னு சொன்னால் யுத்தம் செய்யப்பட்டவன், யுத்தம் செய்கிற இடம், ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறங்க. அதில் வந்து அந்த ஒரு கன்ஃபியூஸ் வரும் என்று நினைக்கிற இடங்கள் என்ன செஞ்சுக்கிறேன்னு, மக்கானுள் கித்தால், கித்தாளுடைய ஒரு இடம், கித்தால்னா போர் யுத்தத்துடைய இடம். ஒவ்வொரு மஸ்தர்லையும் அப்படி செஞ்சுக்கிற வேண்டியதான், அதுக்கு அந்த லிஸ்ட்டு போட்டு காட்டு போருங்க. இஃபாலுன்றக்கா மக்கானுல் இஹசான், மக்கானுல் இஹசான்னு போட்டு காட்டியிருக்கேனா, அது மாதிரி தஃபீலுன் மக்கானு தாலீம், மக்கானுல் கித்தால், மக்கானு தல்லும், அல்ல தல்லமை என்றால் கற்றுக்கொண்டான், அவன் கற்றுக்கொண்டான், மக்கானு தல்லுமி கற்றுக்கொள்கிற இடம் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தஃபாவுல் இருக்குது, அப்போ தஃபாலவுக்கு மஸ்தர் என்ன, தஃபாவுலும், மக்கானு தஃபாவுலி. இஃப்தியால் இருக்கிறது, மக்கானுல் இஃப்தியால், இன்ஃபியால் இருக்கிறது, மக்கானுல் இன்ஃபியால், இஃபியலால் இருக்கிறது மஸ்தர், இஃப் அல்லவுக்கு வந்து சொல்ல சொன்னால் இஃபியலால்னு இருக்கிறது அது மஸ்தர் இருக்கிறது. அப்போ இஃபியலால்னு வந்துச்சுன்னா மக்கானுல் இஃபியலால், இஸ்தபா அளவுக்கு மஸ்தர் இஸ்திஃபால், மக்கானுல் இஸ்திஃபால், இஃப் அவ் அளவுக்கு மஸ்தர் வந்து இஃப் ஈஆல், மக்கானுல் இஃபியால். அதே மாதிரி இஃப் அவ்வளவுக்கு இஃப் இவ்வால், மக்கானுல் இஃப் இவ்வால், இஃப் ஆல்லவுக்கு இஃப் ஈலால், மக்கானுல் இஃப் ஈலால். அதே மாதிரி ஃபஅலளவுக்கு ஃபஅலலத்துன், ஃபிஅலாலும், மக்கானுல் ஃபஅலலத்தி, மக்கானுல் ஃபிஅலாலி, தஃபஅலளவுக்கு தஃபவுலுலு, மக்கானு தஃபவுலுலி, இஃபான் அளவுக்கு இஃபின்லால், மக்கானுல் இஃபின்லாலி. இப்படி எல்லாத்துக்கும் இஃப் அல்லவுக்கு இஃப் இல்லால், மக்கானுல் இஃப் இல்லால். இப்போ எல்லாத்துலேயே மக்கான் மக்கானு சேர்த்துக்கிறங்க, வணங்குதா சேர்த்திங்கன்னா இதை நான்கு ஐந்து ஆறு எழுத்து சொற்களையுடைய இடமாக மாறிடும். அப்போ என்ன சட்டம், முதலில் மஸ்தரை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த மஸ்தருக்கு முன்னாடி மக்கானை சேர்க்க வேண்டும், சேர்த்தால் அந்த மஸ்தரை அர்த்தம் செஞ்சால் இடத்த குறிச்சிடும். மக்கானுல் கித்தால், மக்கானுல் ஜிஹாத், ஜிஹாத் நடந்த இடம், சரியா. அது மாதிரி வந்து மக்கானுல் அக்கிளி சாப்பிட்றோம், மக்கானுல் அக்கிளி சாப்பிடுறோம்னு சொல்லலாம்ல, அதில் மூணு எழுத்துக்கு தேவையில்லை, மக்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம இந்த நாலஞ்சு ஆறு எழுத்துக்கு மட்டும் என்ன செய்யணும்டா, இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வச்சுக்கலாம். அப்போ இஸ்முல் மக்கான் என்பது வந்து மூணு எழுத்து சொற்களுக்கு மஃபால், மஃபாலத்து, அது இது தேவையில்லை, இந்த மக்கான்லாம் தேவையில்லை. நாலு அஞ்சு ஆறு எழுத்து சொற்களாக இருந்தால் அந்த சொற்களுக்கு எதை இஸ்முல் மஃபூல் என்று நம்ம படித்தோமோ அந்த இஸ்முல் மஃபூலையே நீங்கள் இடத்துக்கும் பயன்படுத்திக்கிறங்க. அந்த வாக்கியத்தை வச்சு அறிந்து கொள்ளலாம்னு ஒரு முறை வைத்து விட்டார்கள். அதில் கன்ஃபியூஸ் வர்ற மாதிரி இருக்கிற இடங்களில் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் மக்கானை சேர்த்து விட்ருங்க. எதில் சேர்க்கணும், மஸ்தர் எடுத்துருங்க. அந்த நாலு எழுத்தாக இருந்தால் அதுக்கு ஒரு மஸ்தர், அஞ்சு எழுத்துனா அதுக்கு மஸ்தர், ஆறு எழுத்துனா அதுக்கு மஸ்தர், மூணு எழுத்துக்கு மஸ்தருக்கு தேவையில்லை, அது தான் தனி ஸ்டைல் வச்சுக்கிறானே. மூணு எழுத்துக்கு வந்து குழப்பம் இல்லாமல் ஒரு வடிவம் இருக்கிறதுனால அதில் போய் எடுக்க தேவையில்லை மஸ்தர்.
சொன்னாலும் இலக்கணம் அப்படி தப்பு இல்லை. அக்களை சாப்பிட்டான், மக்கானுள் அக்கள் என்ன சாப்பிட மேடம், ஏன் தேவையில்லாம மக்கள்னு உனக்கு சொல்ல வசதியாக இருக்கா இல்லையா? அப்போ மஸ்ஜித் என்று சொன்னால் மக்கானு சஜிதான்னு சொல்லலாம். எதுக்கு அப்படி சொல்கிற? குற்றம் ஒன்றும் கிடையாது இலக்கணப்படி. வேஸ்ட்டு, அந்த ஒழுங்காக பேசத்தில்லை இவனுக்கு அப்படிமாங்க, கொச்சையாக பேசலாம், அந்த மாதிரி வருமே தவிர சொல்லுவதும் பெரிய தவறு. அந்த மொழியுடைய இலக்கணத்துக்கு தப்பு ஒன்றும் கிடையாது. சுற்றி வளைச்சிட்டு வர மாதிரி, இப்படி போகிறது வழிதான் எப்படி சுற்றிட்டு வர்றீங்க, அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு வந்துடும். அப்போ இஸ்முல் மக்கான் பாடத்தை பார்த்துட்டோம் சரியா? இஸ்முல் மக்கான் என்று சொன்னால் இடத்தை குறிக்கும், காலத்தையும் குறிக்கும். அந்த இடத்தையும் காலத்தையும் குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தால் என்ன செய்யணும்? மூணு எழுத்து, நாலு எழுத்து, இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இருமை பன்மை எப்படின்னா, அதே தான் உங்கள் இஸ்முல் மஃபூலுக்கு இருமை எடுத்து தானே செய்வீங்க. இஸ்முல் மஃபூலு இப்போ அல்லமன் இருக்கிறது, அல்லமுன், இது இஸ்முல் மஃபூலு, இதுதான் இஸ்முல் மக்கானு. மூணே மூணு சொல்ல வேண்டியதுதான். மு அல்லமுன், மு அல்லமானி, மு அல்லமாத்துன். மு அல்ல மூணான்னு இடத்துக்கு சொல்லும்போது என்ன செய்யக்கூடாது, மூணான்னு சொல்லிடக்கூடாது. மு அல்லமுன், மு அல்லமானி, மு அல்ல மூணை, மு அல்லமத்துன், மு அல்லமத்தானி, மு அல்லமாத்துன். கடைசியாக சொன்னீங்கல்ல, அதை சொல்லணும். மு அல்லமுன், மு அல்லமானி, மு அல்லமாத்துன். இந்த மூணான்னு சொல்கிறது வந்து மனுஷனுக்கு மட்டும் தான் சொல்லணும் சரியா? அதனால் இடத்தை குறிக்கிற இடத்துக்கு இப்படி வராது. இதெல்லாம் ஜம்மு போகணும்னு பார்த்துக்கலாம் பிறகு. அப்போ இஸ்முல் மக்கானை பார்த்து முடிச்சிட்டோம். இஸ்முல் மக்கான் வந்து ரெண்டு வகையாக இருக்கிறது. அடுத்தது வந்து கருவி இருக்குல்ல, கருவி, கருவிகளை சொல்வதற்கு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிறாங்க. இது ஒரு வகை. என்னென்ன படிச்சிட்டோம்? வினை சொல்லிலிருந்து வரக்கூடிய பெயர் சொல் ஒன்று இஸ்முல் ஃபாயில், ரெண்டு இஸ்முல் மஃபூலு, மூணு வந்து மஸ்தர், நாலு வந்து இந்த இஸ்முல் மக்கான் ஜமான். நாலு படிச்சிட்டோம். இந்த நாலுமே வினை சொருளை இருந்து பிறந்து வரக்கூடிய ஒரு வடிவங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு யூஸ் ஆகும்ல கருவி, அடிக்கிற ஒரு கம்பு யூஸ் ஆகும், வெட்டுறதுக்கு ஒரு அருவாள் யூஸ் ஆகும், கத்தரிக்கோள் யூஸ் ஆகும். ஒரு செயலை செய்வதற்கு என்ன செய்யும்? கருவிகளை கொண்டு சிலது செய்வோமா இல்லையா? எது வந்து அந்த காரியம் செய்வதற்கு கருவியாக பயன்படுகிறதோ அதை நம்ம தமிழில் சொல்லுவதான் என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த கருவிங்கிற சேர்ப்போம், அந்த சொல்லையும் சேர்த்து கருவியை என்ன செய்வோம், வெட்டும் கருவி, கொட்டும் கருவி, அடிக்கும் கருவி, அடிக்கும் குச்சின்னு ஏதாவது ஒன்று என்ன செய்வோம், அப்படி சேர்த்துக்குவோம். இவங்க என்ன செய்கிறாங்க, அரபியில் வந்து அந்த சொல்லுலே ஒரு சேஞ்சு பண்ணி அதை ரெண்டு சொல்லு இல்லாமல் ஒரு சொல்லாக்கி போடுறாங்க. உதாரணமாக அது என்னென்னு கேட்டால் அந்த படத்தில் காட்டுறேன் பாருங்களேன். இதுக்கு பேர் இஸ்முல் ஆலத். ஆலத்துனா கருவி, ஆலத்துன்னு என்றால் என்னது, கருவின்னு பேர். அப்போ இஸ்முல் ஆலத்து என்றால் கருவி பெயர் பேர் வச்சுனாங்க. கருவி பெயர்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ லரபை அடித்தான், அடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குமா இல்லை, என்ன கருவி, குச்சி தான் கருவி. மில்லரபுன், மிஃபாலுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அடிக்கும் குச்சின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை சொல்றதுக்கு பதிலாக சிம்பிளாக நினைஞ்சிருந்தே மிஃபாலுன், மில்லரபுன், அடிக்கும் கருவி. மில்லரபத்துன், அடிக்கும் கருவி. மில்லராபுன், மூணு சொல்லிக்கலாம். கருவியை சொல்வதாக இருந்தால் என்ன செய்யலாம்? அதுக்கு இடத்துக்கு ரெண்டு சொன்னாங்கல்ல, இடத்துக்கு ரெண்டு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? மஃபாலுன், மஃபாலத்துன். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொன்று கூடுதலாக சேர்த்துக்கிட்டாங்க. மிஃபாலுன், அது மஃபாலுன், இது மிஃபாலுன். நல்லா கவனிக்கணும், இடத்தை குறிப்பதற்கு நம்ம பயன்படுத்தின வார்த்தை வந்து மஃபாலுன், கருவிக்கு பயன்படுத்துகிற வார்த்தை மிஃபாலுன். அதே மாதிரி அது மஃபாலத்துன், இது மிஃபாலத்துன். ப்ளஸ் இன்னொன்று சேர்த்துக்கிட்டாங்க, மிஃபாலுன். அப்போ மிஃபாலுன், மிஃபாலத்துன், மிஃபாலு, ஒரே அர்த்தம் தான். இப்போ மில்லரபுன், மில்லரபத்துன், மில்ராபுன், இது என்ன செய்யுது, எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம், அடிக்கும் கருவி. கத்தலை கொன்றான், கொல்லுவதற்குள்ள கருவி இருக்குமா, கத்தியோ துப்பாக்கி தான் இருக்குன்னு வைங்களேன், துப்பாக்கின்னு தனி பேர் சொல்ல சொல்லிட்டு போங்க. அப்படி சொல்லாமல் கொலை கருவின்னு சொல்ல போகிறீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? கொலை ஒன்று சேர்த்து கருவி ஒன்று தேவையில்லை அரபியில். மூணு எழுத்து சொல்லுக்கு தான் இதுவும். மூணு எழுத்தாக இருந்தால் கத்தலான் இருக்குல்ல, கொன்றாண்டு மிக்குத்தலன்னு சொல்லுங்க. கத்தலைன்னா கொலை செஞ்சான், கொலை கருவி தானே. மிக்குத்தலுன், கொலை செய்கிற கருவி. மிக்குத்தலத்துன், கூட கத்தி அருவா எல்லாம் சேர்ந்துக்கிறேன். மிக்குத்தலத்துன், கொலை செய்கிற கருவி. மிக்குத்தாளுன், கொலை செய்கிற கருவி. அப்போ மிஃபாலுன், மூணுமே ஒன்று தான். மிஃபாலுன், மிஃபாலத்துன், மிஃபாலுன். இது மூணு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு செயலை, ஒரு காரியத்தை செய்வதற்கு எந்த பொருள் யூஸ் ஆகிறதோ, செய்த துணை செய்கிறதோ அந்த பொருளை என்ன செய்வாங்க. இப்போ விவசாயம் பண்ணுறாங்க, ஜராண்டா விவசாயம் பண்ணால் விவசாய கருவி, மிசுரவுன்,
ஜரா என்ன விவசாயம் பண்ணான், மிஸ்ர உன் விவசாயம் பண்ணுற கலப்பை மண் வெட்டி எல்லாத்தையும் குறிச்சிக்கிறோம். குறிப்பாக அதுக்கு தனிப்பேர் வர்றதுக்கு அந்த மண் வெட்டி அதுக்கெல்லாம் ஒரு பொது அந்த கருவியை சொல்ல நினச்சிங்கன்னா என்ன செய்யணும், விவசாய கருவி இப்படின்னு என்ன செய்யணும், மிஃபாலுன் மிஃபாலத்துன் மிஃபாலுன். உதாரணமாக வந்து ஒரு உதாரணம் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஃபத்தஹ திறந்தான், ஓப்பன் பண்ணான். மிஃபுத்தகுன் திறக்கும் கருவி, சாவி இருக்கிற கீ, கீக்கு மிஃபுத்தகுன்னு சொல்லுவாங்க. வண்டியுடைய கீயாக இருக்கலாம், உங்கள் வீட்டுடைய கதவுடைய கீயாக இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் பேர் என்னது, மிஃபுத்தகுன். ஃபத்தஹன்னா திறந்தான், மிஃப்தகுன் திறந்த திறக்கும் கருவி சாவி, மிஃப்தகத்துன் அதே தான் சாவி, மிஃப்தாகுன் சாவி, மிஃப்தாகுன்னா திறவுகோல், திறக்கும் கருவி, கோல்னால் கருவி தானே, அப்போ அது திறக்கும் கருவி. இப்போ எழுதுகோளுங்கிறோம், எழுதுகோளுங்கிறோம், எழுதுகிற கருவி, கோல்னா கருவின்னு அர்த்தம். எழுதுகோளுங்கிறோம்ல கத்தப்பன்னு வச்சுக்கிறோம், மிக்குத்தபுன் எழுதுகோள். எழுதுகோள் என்பது பேனா பென்சில் தனித்தனி வார்த்தை இருக்கும், இது என்னது பொதுவாக எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். மிக்குத்தபுன் எழுதும் கருவி, பேனா சாக் பீஸு பென்சிலு எல்லாமே மிக்குத்தபுன். மிக்குத்தபுன் மிக்குத்தபத்துன் மிக்குத்தாபுன் இந்த மாதிரி செய்யணும். அதாவது இஸ்மொழிக்கு கருவி பெயரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து மூணு வகையில் எதையும் சொல்லிக்கொள்ளலாம். இது மூணு எழுத்துக்கு தான் நல்லா வளைக்குது, இது மூணு எழுத்துக்கு தான், அதாவது மிஃபாலுன் மிஃபாலத்தும் மிஃபாலும். அதுக்கு சில உதாரணங்களை போட்டுக்காட்டால் பழகத்தில் உட்காருவதற்காக வேண்டி போடுறதா இருந்தால் ஃபத்தஹவில் இருந்து மிஃபுத்தகுன் மிஃபுத்தகத்துன் மிஃபுத்தாகுன் இந்த காட்டிருக்கோம்ல, இது மூணும் எடுத்துக்கிறங்க. ஃபத்தஹவில் இருந்து மிஃப்தகுன் என்றும் சொல்லலாம், இது மிஃபாலுன் மாதிரி இருக்கிறது. மிஃபுத்தகத்துன் என்றும் சொல்லலாம், இது மிஃபாலத்துன் மாதிரி இருக்கிறது. மிஃப்தாகுன் என்றும் சொல்லலாம், இது மிஃபாலுன் மாதிரி இருக்குது. இது மூணுக்கு என்ன அர்த்தம், சாவி திறவுகோள் திறக்கும் கருவி அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி வந்து சபக, சபகன்னா ஒளி வீசினான் அர்த்தம். சுபகுன்லாம் சொல்கிறீங்கல்ல வெளிச்சத்துக்கு, அப்போ ஒளி வீசினான், ஒளி வீசியதுன்னு அர்த்தம். இப்போ வந்து அதிலிருந்து சொல்வதாக இருந்தால் ஒளி வீசும் கருவி விளக்கு. ஒளி வீசுகிற கருவி எது, விளக்கு தானே, லைட்டு தானே. மிஸ்பகுன் சபகவில் இருந்து மிஸ்பகுன் மிஸ்பகத்துன் மிஸ்பாகுன் மூணுக்கு ஒரே இடத்துல விளக்கு. விளக்குன்னா என்னது, எந்த ஒளியாக இருந்தாலும் சரி தான், மண்ணெண்ணை வச்சு உள்ள விளக்கும் மிஸ்பாக தான், இந்த எலக்ட்ரிக் லைட் இருக்குல்ல அது கூட மிஸ்பாக தான், வெளிச்சம் தருதா இல்லையா, வெளிச்சம் தரும் கருவி. இப்போ சபக என்பதில் இருந்து அந்த ஒரு கருவின்னு ஒன்று சேர்த்து நம்ம சிரமப்படுறோம்ல, நம்ம தமிழ் மொழியில் வேறு வேறு பாஷையிலாம் அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சொல்லுலையே ஒரு மீமை கொண்டு சொருவி விட்டுட்டு ரெண்டு சொல்லு மாதிரி ஆக்கிடுறாங்க. இது ரெண்டு சொல் இது வழங்குதா, இதான் கருவின்னு வருதுல்ல, திறக்கும் கருவி, திறக்கும்னு ஒரு வார்த்தை, கருவின்னு ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவோம். இவனுக்கு தேவையில்லை ஆரம்பிக்காரனுக்கு, அவன் என்ன செய்வான், திறத்தலுக்கு என்ன பார்த்தனு கேட்பான், ஃபத்தக மிஃப்தகண்டு போ மிஃப்தகண்டு போ மிஃப்தகத்துண்டு போ அப்படின்றவாங்க. அப்போ சபகவில் இருந்து விளக்கு, நம்ம வீட்டில் விளக்குற விளக்குகள்லாம் இருக்குல்ல அதுக்கப்புறம் மிஸ்பாகண்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி கரலை, கரல் என்றால் கத்தரிக்குது, கரலன் கத்தரி பண்ணுறவங்கள வெட்டுறமல் இப்படி துண்டாக்குறது கத்தரை கரலை, அந்த துண்டாக்குறத மிக்குறலும் கத்தரிக்கும் கருவி கத்தரிக்கோள். கரலன்னா கத்தரித்தான், நீங்கள் கத்தரிக்கோள் வச்சுருக்கிறீங்களா, அந்த கத்தரிக்கிற கோள்னா கருவி. அந்த கத்தரிக்கும் கருவி என்று சொல்வதற்கு என்ன செய்யணும், மிக்குறலும் கத்தரிக்கும் கருவி கத்தரிக்கோள், மிக்குறலத்தும் அதுவும் கத்தரிக்கோள், மிக்குறாலும் அதுவும் கத்தரிக்கோள் தான். அப்போ மிஃபாலும் மிஃபாலத்தும் மிஃபாலும் மூணு சொல்லிக்கிறலாம். அதே மாதிரி வந்து இப்போ சவக்க, சவக்கங்கிற வார்த்தை இருக்குல்ல, சவக்க வாவு உள்ளது சாக்கன்னு மாற்றிடுவாங்க, அது அந்த பாடம் வந்து பார்த்துக்குருவோம். இப்போ சவக்க, அந்த சவக்காவுக்கு சொல்கிறதா செய்யணும், மிஸ்வக்குன் மிஸ்வக்கத்துன் மிஸ்வாக்கூச்சின்லாம் சொல்கிறாங்கல்ல, சவக்கன்னா பல் துளைக்கினான், மிஸ்வாக்குன் பல் துளக்கும் கருவி. மிஸ்வாக்குன்னு குச்சிக்கு பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பயன்படுத்துகிற ப்ரெஷ் அந்த மிஸ்வாக்கு தான், நீங்கள் ப்ரெஷ் பயன்படுத்துகிறேன்னு அதுக்கு பேர் என்னது மிஸ்வாக்கு தான், குச்சினால் பண்ணீங்கன்னா அது என்னது மிஸ்வாக்கு, எதை கொண்டு பல்லை துளக்குகிறீர்களோ அதுக்கு பேர் என்னது மிஸ்வாக்குன். அப்போ சவக்க என்பதில் இருந்து மிஸ்வக்குன் என்றும் சொல்லலாம், மிஸ்வக்கத்துன் என்றும் சொல்லலாம், மிஸ்வாக்குன் என்றும் சொல்லலாம். அப்போ பல் துளக்கும் கருவிக்கு வந்து மிஸ்வாக்குன்னு சொல்கிறாங்க, இது ஜாஸ்தியாக சொல்லுவாங்க, அதை மிஸ்வக்கு என்றும் சொல்லிக்கிறலாம், ரேராக இருக்கிறது. மிஸ்வக்கத்துன்னு சொல்லிக்கிறலாம், சொன்னால் தப்புலாம் கிடையாது, மக்கள்கிட்ட அதிகமாக பழக்கத்தில் உள்ளது மிஸ்வா மிஃபாலுங்கிறது அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து இது வந்து நம்ம உதாரணத்துக்கு ரெண்டு மூணு போட்டோம், நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் சரண்டா உதவி செஞ்சான்,
ஒரு கருவியை கொண்டு உதவி செய்யலாம். மின்சருண் உதவி செய்யும் கருவி, மின்சரத்துன் அதே தான், மின்சாருண் உதவி செய்ய கருவின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி வந்து இந்த கருவியை சொல்வதாக இருந்த மூணு எழுத்துக்கு நல்லா விளைக்கணும். அது ஃபாலவாக இருக்கட்டும், ஃபைலவாக இருக்கட்டும், ஃபவுலவாக இருக்கட்டும், மூணு எழுத்து அறிஞ்சின்னு சொன்னால் எப்படி வரேன், மிஃபாலுன் மிஃபாலத்துன் மிஃபாலுன் மிக்ரலுன் மிக்ரலத்து மிக்ரால். இதெல்லாம் என்னது, இஸ்முல் ஆலத், ஆலத்துன்னா கருவி. அப்போ இந்த கருவி பேர் வந்துருச்சு. இந்த கருவி வந்த பிறகு இந்த கருவிக்கு வந்து படர்க்கெல்லாம் வருமா, வராது. தண்ணிலை வருமா, நான் கருவி நீ கருவின்லாம் வருமா, வராது. படர்க்க ஒன்று தான் வரும். அதனால் இதில் என்ன வராது, ஃபால ஃபாலான்ற வந்துச்சுல நிறைய அந்த மாதிரி என்ன செய்யாது, 14 வராது. வேறு என்ன வரும், இதில் வந்து ஆண்பால் பெண்பால் வருமா, கத்தரிக்கும் கருவியாக தான், அதுதான் ஆம்பளை கருவி மும்பளை கருவிண்டா இருக்குது, இல்லை திறக்கும் கருவி அவ்வளோதான். அப்போ இதில் வந்து ஆண் பெண்லாம் கிடையாது, அதனால் இதில் மூணு தான் வரும். எப்படி வந்து இடத்தை சொல்கிற வார்த்தைக்கு வந்து மூணு வந்ததோ அதே மாதிரி வந்து கருவிக்கு மூணு தான் வரும். ஒரு கருவி, ரெண்டு கருவி, நிறைய கருவிகள். ஒரு ஒரு பல் துளக்கிற கருவி, ஒரு ப்ரஷ்ஷு, ரெண்டு ப்ரஷ்ஷு, நிறைய ப்ரஷ்ஷுகள், ஒரு கத்தரிக்கோள், ரெண்டு கத்தரிக்கோள், நிறைய கத்தரிக்கோள், இதுதான் சொல்ல வேண்டியிருக்கும். அதை நம்ம பார்க்குறோம் இப்போ. இது வந்து இதெல்லாமே ஒருமை தான் இப்போ போட்டிருக்கிற எல்லாமே, மூணு ஸ்டைலை தவிர இது ஒருமை பண்பு கிடையாது. மிக்ரல் என்பதும் ஒருமை தான், மிக்ரலத்துன் என்பதும் ஒருமை தான், மிக்ரால் என்பதும் ஒருமை தான். ஒருமையில் மூணு ஸ்டைல் அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம இருமையாக்கணும். இருமைக்கு உள்ள சட்டம் பொதுவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். மிசுவக்குன் இருமை என்ன, மிசுவக்கானி நீங்களே சொல்லி கொண்டு போயிடலாம். எந்த இருமைக்கும் சட்டம் ஒன்று தானே, எந்த இருமையாக இருந்தாலும் எத்துக்கு இருமை கேட்டாலும் சரி, ஜம்முல பன்மைக்கு வரும்போது தான் ஒன்று ஒன்றுக்கு ஒரு செய்ய பார்த்து யாபம் வச்சுக்கணும். இந்த ஸ்டைலுக்கு இந்த ஸ்டைல் வரும்ண்டு. இருமைக்கு நீங்கள் எதையாவது வச்சுக்கிற வேண்டியதில்லை. எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, அதை வந்து ஆணியை பாணின்னு சேர்த்துற வேண்டியதுதான். அப்போ இருமை சொல்லிட்டு இந்த போட்டிருக்கு பாருங்களேன், உங்கள் காட்டு மிஃபு அலுன் இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, மிஃபு அலுன் ஒரு 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 கருவி. இது மிஃபு அலுன்கிறத நம்ம என்ன செய்வோம், மிஸ்வ கொண்டு வச்சுக்கிடுவோம். மிஃபாலானி மிஸ்வகானி மஃபா ஈலு பன்மை பாருங்க எப்படி வருது, பன்மையில் எப்படி வருது, மஃபா ஈ மூணு எழுத்து வரும்னு சொன்னோம்ல அழிவுக்கு அப்புறம். இது பன்மைக்காக அந்த அழிவை சேர்க்குறாங்க. மிஃபு அலுனில் உள்ள அம்புட்டுமே இதில் இருக்கிறது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பன்மைன்னு காட்டுவதற்கு ஒரு அழிவையும் சேர்க்குறாங்க, ஒரு ஏயும் கூடுதலாக சேர்க்குறாங்க. இந்த மிஃபாலுங்கிறது இருக்குல்ல, மீமு ஃபே ஐனு லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மீமு ஃபே ஐனு லாமோட ஒரு அழிவும் இருக்கிறது, ஒரு ஏயும் இருக்கிறது, ரெண்டு கூடி போச்சு. சரியாக விளையிட்டிங்களா? அப்போ என்ன செய்யணும், மிஃபா இதில் ரெண்டுக்கு வித்தியாசம் விளைக்கணும் பாருங்கள். இதில் வந்து மிஸ்ஸு எங்கே அந்த ஆக்க இடத்துக்கு படித்தோம்ல, இடத்துக்கு படித்ததில் வந்து இந்த நீட்டாமல் படிச்சிருப்போம் இந்த இருக்குல்ல, ஏ இல்லாமல் மஃபா இலு, அதாவது மிஃபாலுன் மிஃபாலானி மஃபா மஃபாலுன் மஃபாலானி மஃபா இலு அப்படி படிச்சிருப்போம். இப்போ என்ன செய்யணும், மிஃபாலு போட்டோம்னு சொன்னால் மஃபா ஈலுன்னு ஆக்கிடணும். அது இலு, இது ஈலு, இதுலையும் தன்மையில் வரக்கூடாது. ஜம்முடைய அழிப்புக்கு பின்னாடி மூணு எழுத்து வருதுல்ல, மஃபா ஈலுன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த கருவியை சொல்வதாக இருந்தால் அந்த கருவிக்கு வந்து மூணு ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கல்ல, மூணு ஸ்டைலுக்கு இந்த இருமைப்பன்மை போட்டிருக்கிறோம். மிஃபாலுன் மிஃபலானி மஃபாயிலு, மிஃபலத்துன் மிஃபலத்தானி மஃபாயிலு, பன்மை ஒரே பன்மை தான். அது மாதிரி மிஃபாலுன் மிஃபாலானி மஃபாயிலு, அதாவது பன்மை வந்து மூணுமே என்னது ஒரே இதாக தான் இருக்குது, ஒரே ஒரே பன் மஃபாயிலு தான். மிஃபாலுன் என்றாலும் மஃபாயிலு தான், மிஃபாலத்துன் என்று சொன்னாலும் மஃபாயிலு தான், மிஃபாலுன் என்று சொன்னாலும் மஃபாயிலு தான். ஆனால் இருமையை பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரி இருக்குது, அதில் அழிப்பு ஒன்று சேர்த்துக்கிறோம். மிஃபாலுன் மிஃபாலானி, மிஃபாலத்துன் மிஃபாலத்தானி, மிஃபாலுன் மிஃபாலானி. மிஃபாலுன் இருந்தால் அழிப்பு ஒன்று சேர்த்து மிஃபாலானி, மிஃபாலத்துன் இருந்தால் அழிப்பு ஒன்று சேர்த்து மிஃபாலத்தானி, மிஃபாலுன் என்று இருந்தால் அழிப்பு ஒன்று சேர்த்து மிஃபாலானி. அப்போ வந்து கருவியை குறிப்பதற்கு வந்து மூணு ஸ்டைல் இருக்குன்னு சொன்னோம்ல, மூணு ஸ்டைலில் வந்து மிஃபாலுன் என்ற ஸ்டைலுக்கு இருமைப்பன்மை தான், மிஃபாலத்துன் என்பதற்கும் இருமைப்பன்மை, மிஃபால் என்பதற்கு இருமைப்பன்மை. பார்த்துட்டீங்க, இருமையை பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லு மாதிரியே தான் வரும், அழிவு ஒன்று சேர்ந்துக்கிறோம். பன்மையை பொறுத்த வரைக்கும் அது மூணு வகைக்குமே சேர்த்து ஒரே பன்மை தான்.
மிஃபாலுன் மஃபாயிலு, மிஃபாலத்துன் மஃபாயிலு, மிஃபாலுன் மஃபாயிலு, இதைத்தான் சொல்லணும் பன்மையாக. இப்போ வந்து மிஸ்பாகு விளக்குன்னு சொன்னீங்க, இதை வச்சுக்க மிஸ்பாகுன், மிஸ்பாகானி, இரண்டு விளக்குகள். மசாபீஹு, மசாபீஹு என்றால் இடமாய் போயிடும். மசாபீஹு என்று சொன்னால் விளக்குகள், வெளிச்சம் தரும் கருவிகள், அதாவது விளக்குகள் அப்படின்ட்டு வரும். அது மாதிரி கரல கத்தரித்தான் வருதுல மிக்ரலுன், அது மிக்ராலுன் இருக்குது. மிக்ராலுன் ஒரு கத்தரிக்கோள், மிக்ராலானி இரண்டு கத்தரிக்கோள்கள், மகாரீலு பல கத்தரிக்கோள்கள். அப்போ இந்த மிஃபாலுங்கிற மூன்று எழுத்து சொற்களுக்கு வந்து கருவி பெயரை பார்த்துட்டோம். எப்படி வரேன், மிஃபாலு ஒன்று வரேன், மிஃபாலத்து ஒன்று வரேன், மிஃபாலுன் மிஃபால மிஃபாலுன்னு ஒன்று, மிஃபாலத்து ஒன்று, மஃபாயில் ஒன்று, இந்த மூணு வருதில்ல மிஃபாலு ஒன்று, மிஃபாலுன் மிஃபாலத்துன் மிஃபாலுன். இந்த மூணு எதுக்குரியது, கருவிக்குரிய மூணு வடிவங்கள். எதையும் சொல்லிக் கொள்ளலாம், அதிகமாக அந்த மூணாவது தான் வரும். அதிகமாக உள்ளது என்னது, மிஃபாலுன் மிஸ்வாக்குன் மிஸ்பாகுன் மின்ஹாஜுன், அந்த மாதிரி ரெண்டு செய்யலாம். மிஃபாலு என்பது தான் ஜாஸ்தியாக வரும், இந்த ரெண்டு ரேராக வரத்தான் செய்யும். இந்த ரெண்டு என்ன செய்யும் வரும். அப்போ இந்த மூணு வகையான வடிவங்களும் எதுக்குரியது, கருவியை குறிப்பதற்குரிய. மூன்றும் மூன்றுக்குமே அர்த்தத்தில் வித்தியாசம் கிடையாது. பயன்பாட்டில் வந்து மூணாவது சொல்லக்கூடிய சொல் வந்து அதிக பயன்பாட்டில் இருக்கும், இந்த முதல் இரண்டு ஸ்டைல் வந்து குறைவான பயன்பாட்டில் இருக்கும், அந்த ஒரு வித்தியாசம்னு இருக்கிறது. அது இருமை பன்மை எடுக்கிறதா என்ன செய்யணும்னு கேட்டால் இதுதான் மூணுக்கும், மிஃபாலுன் மிஃபாலானி மஃபாயிலு, மிஃபாலத்தும் மிஃபாலத்தானி மஃபாயிலு, மிஃபாலும் மிஃபாலானி மஃபாயிலு. இது முடிஞ்சிருச்சா, பன்மை முடிச்சாச்சு. அப்போ இடத்துடைய மேற்று முடிஞ்சு விட்டது. இது எதுக்குரியது, மூணு எழுத்துக்குரியது. நாலு எழுத்துக்கு என்ன செய்கிறது, அஞ்சு எழுத்துக்கு என்ன செய்கிறது, ஆறு எழுத்துக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டால், அந்த இடத்துக்கு சொன்னாங்கல்ல இசுமல் மஃபூல், அந்த விளையாட்டு இங்கே கிடையாது. அப்படி ஒன்று கிடையாது. நாலு எழுத்து அஞ்சு எழுத்து ஆறு எழுத்தாக இருந்தால் அதுக்கு வந்து இடத்தை சொல்வதற்கு எந்த ஒரு சொல் அமைப்பும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கருவியை சொல்வதற்கு, கருவியை சொல்வதற்கு தனி ஒரு அமைப்பு கிடையாது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கருவின்னு சேர்த்துட்டு போ, மஸ்தர் எடுத்துக்க, அம்மது சொன்ன மாதிரி தான். அதில் மஸ்தர் எடுத்தோம்ல, இந்த இருக்கல மஸ்தர் எடுத்தோம்ல, இது மஸ்தர் எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதாவது இதான் மஸ்தர். இஃபால்னு வருதுல ஆழத்துள் இஃபால், இஃபால் இந்த இருக்கல இஹுசான், அஹுசனவுக்கு மஸ்தர் என்ன, இஹுசான். இஹுசானில் இந்த மக்கான் என்பதற்கு பதிலாக ஆழத்துன்னு வச்சுக்கிறேங்க, ஆழத்துள் இஹசான், இஹசான் செய்யக்கூடிய ஒரு கருவி. மக்கானுக்கு பதிலாக ஆழத்து தாலீம், கற்பிக்கும் கருவி. கற்பிக்க போர்டுகள்லாம் இருக்கும்ல, கற்பிக்கிறதுக்கு கருவி வச்சுருப்பான்ல, இப்போ கம்ப்யூட்டர் கூட அந்த கருவி தானே. அப்போ ஆழத்து தாலீம், தாலீமுடைய ஒரு கருவி. ஆழத்துல் கித்தால், இந்த மக்கானு இடத்துல ஆழ மஸ்தர் எடுத்துக்கிறங்க, அதில் எடுத்துக்கொண்டு ஆழத்துன்னு சேர்த்துக்கிறங்க. ஆழத்துல் கித்தால், போர்க்கருவி, பாலுகள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம், போர் செய்கிற கருவிகள், துப்பாக்கி கூட சேர்ந்துக்கிறது தான் செய்யும், எதெல்லாம் கருவியாக வச்சுக்கிறானோ அதெல்லாம் சேர்ந்துக்கிறோம். அது மாதிரி தாலிப் கற்பித்தல்னு வருது. அப்போ மக்கானுக்கு பதிலாக மக்கானை இடத்து குறிக்கும், ஆழத்துன்னு போட்டிருக்கேன். அப்போ இதே மாதிரி எல்லாத்துக்குமே, எல்லா மஸ்தர்லாம் என்ன செய்யுங்க, மக்கானுள் ஆழத்துல் இஃப்தியாலி, ஆழத்துல் இன்ஃபியாலி, ஆழத்துல் இஃபீலாலி, ஆழத்துல் இஸ்திஃபியாலி, ஆழத்துல் இஃபியாலி, ஆழத்துல் இவ்வாலி, ஆழத்துல் ஃபீலாலின்னு எல்லாத்துலையும் என்ன செஞ்சிடலாம், நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம். அப்போ நம்ம என்னென்ன படிச்சுட்டோம், கருவியுடைய பெயரை வந்து முழுமையாக படிச்சுட்டோம், அதாவது மூணு எழுத்துக்கு படிச்சுட்டோம். நாலு அஞ்சு ஆறு எழுத்துக்கு இன்னும் ஒரே மெத்தடு தான். என்ன மெத்தடு, எதை நீங்கள் இடத்துக்கு படிச்சிங்களோ அதே மாதிரி மஸ்தர் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அந்த மஸ்தருக்கு முன்னாடி ஆழத்துங்கிற ஒரு சொல்லை சேர்க்க வேண்டியது. ரெண்டையும் சேர்த்தா கருவி, அந்த அந்த செயலுக்கு மஸ்தர், கருவிக்கு ஆழத்து, ரெண்டையும் கோர்த்தா அந்த அர்த்தம் வந்துடும். ஆழத்தில் இருக்கிறான் மரியாதை செய்யலாம், கருவி இல்லை, ஒரு பேச்சுக்கு இருந்தால் மரியாதை செய்யும் கருவி அப்படின்னு ஒன்று சொல்ல நினச்சிங்கன்னு சொன்னால் துளிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிற வேண்டியதான். எல்லா எல்லா செயல்களுக்கும், எந்த செயல்களுக்கெல்லாம் ஒரு கருவி தேவைப்படுமோ அந்த கருவியை கொண்டு அந்த காரியம் செய்ய முடியுமோ, கருவிக்கு என்ன கோல் அது மாதிரி உள்ளதாக இருக்குமோ என்ன செய்யணும், அதுக்கு வந்து அது நம்ம உடம்புல உள்ள கருவி கையால் அடிச்சுட்டு அடிக்கும் கருவிங்க கூடாது, இது கருவி கிடையாது, இது அனைத்துக்கும் பயன்படக்கூடியது. இது இதுலேருந்து எடுத்துக்கொண்டு ஒரு குச்சி எடுத்து அடிப்பீங்க, விளக்க மாத்திரத்தை கூட்டுவீங்க, அது கூட்டுற கருவி. அந்த மாதிரி என்ன செய்கிறது, இப்போ தகரன சுத்தப்படுத்தினான்னு வருது, அது தஹர சுத்தப்படுத்தினாண்டு வருது, அதுலேருந்து ஆழத்து தத்ஹீர், தஹரக் மஸ்தர் என்ன, தத்ஹீர் சுத்தப்படுத்துறது, ஆழத்து தத்ஹீர் சுத்தப்படுத்தும் கருவி,
அதாவது விளக்க மருத்தும்பு கட்டை அது எல்லாத்துக்குமே வந்துடும். இது மாதிரி உள்ளது மாப்பு போடுறது இது எல்லாத்துக்கும் அந்த ஆழத்து செய்து இந்த ஆழத்துங்கிற வார்த்தையை தான் சொல்லி ஆகணுமே தவிர சுத்தப்படுத்துறது கருவி. விளக்கமாருக்கு தனியாக சொல்லலாம் இருக்கும், அதை பெயர் சொல் படத்தில் பார்த்துக்குருவோம். நம்ம கருவிங்கிற அந்த அடி ஸ்டைலில் வினை சொல்லந்து உருவாக்கி சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், இஸ்முல் மக்கானா இருந்தால் மக்கான சேர்த்துக்கு இருந்த மஸ்தரில் நாலஞ்சு ஆழத்துக்கு இஸ்முல் ஆழத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் முன்னாடி ஆழத்தை சேர்த்துக்கிருங்க. எதில் ஆழத்தை சேர்க்கணும், மஸ்தரில் சேர்க்கணும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இது கருவி பேரையும் படித்து முடிச்சிட்டோம். மீது என்ன இருக்குன்னு என்ன செய்வோம் நாளைக்கு பார்ப்போம்.